வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை, ஆறாவது அறிவு என்கின்ற தலைப்பிலே, இன்று மனிதகுலத்தில் இருக்கின்ற பல பல சிக்கல்களுக்கும் ஒற்றை தீர்வை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார். மனிதன் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? சமுதாயத்திலே ஏன் இவ்வளவு சிக்கல்கள்? உலகத்திலே ஏன் இவ்வளவு போராட்டங்கள்? இது போன்ற பல கேள்விகளுக்கு மிக எளிமையான ஒற்றை விடையை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதாவது, தெய்வமே நானாகவும் இருக்கிறது என்பதை அறிவதே ஆறாவது அறிவின் நோக்கம் என்கிறார் மகரிஷி அவர்கள். அத்வைத தத்துவ ஞானிகள் அனைவருமே சொல்லக்கூடிய வார்த்தை, தெய்வமே நானாகவும் இருக்கிறது, தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய். இதை அறிவதுதான் ஆறாவது அறிவினுடைய நோக்கம். ஆனா இந்த சமுதாயத்துல எத்தனை ஆறாவது அறிவு இருக்கிற ஜீவன்களுக்கு இந்த நோக்கம் தெரியும் என்பதே இன்று பெரிய கேள்விக்குறி. ஐந்தறிவுக்கு அப்பால் அறிவு இறைநிலை நோக்கி எழுகிறது. இந்த ஐந்தறிவுல என்ன நடக்குதுன்னா, இறைநிலையினுடைய தன்மாற்றத்திலே பஞ்சபூதங்கள் உருவாகிறது. பஞ்சபூதங்களிலிருந்து பஞ்ச தன் மாத்திரைகள் வெளிப்படுகின்றன. பஞ்ச தன் மாத்திரைகளை உணர்வதற்கு பஞ்ச புலன்கள் உருவாக்கப்படுகிறது. இவ்வளவுதாங்க பிரபஞ்சத்துல மொத்த விஷயமே. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களிலிருந்து வெளிவிடக்கூடிய காந்த அலைகள், பஞ்ச தன்மாத்திரைகளான அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த பஞ்ச தன் மாத்திரைகளை உணர்வதற்காக உயிர்களிலே தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற பஞ்ச புலன்கள். அப்ப பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தன்மைகளையும் உணர்வதற்கு பஞ்ச புலன்கள். அப்ப இதை கடந்து ஆறாவது அறிவு எழுச்சி பெறுகின்றது என்றால், அது இந்த பிரபஞ்சத்திற்கும் மூலமான, பிரபஞ்சத்தின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள இறைநிலையை நோக்கிதான் எழ வேண்டும். அதற்காகத்தான் அது எழுந்திருக்கிறது. ஆனால் அதன் வேகத்தை தடுத்து, அதன் நோக்கத்தை திருப்பி, மீண்டும் புலனுணர்ச்சியிலே விடும்போதுதான் இங்கு முரண்பாடுகள் விளைகின்றன. அது வந்த நோக்கத்தை தடுத்து, அதை திருப்பி, மறுபடியும் புலனுணர்ச்சியிலே அதை ஆழ்த்தும் பொழுது, அது என்ன சொல்றதுங்க, இப்போ இந்த பக்கம் ரூட்டுக்கு போனா அந்த ஊருக்கு வரும். நம்ம அந்த பக்கம் ரூட்ல போகாம வேற ஏதோ ரூட்ல நாம திரும்பி போனா, நம்ம எத்தனை நாள் போனாலும் அந்த ஊரை அடையிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதில் நிறைய சிக்கல்களும் முரண்பாடுகளும் வந்துட்டே இருக்கு. அதுபோல இன்றைய உலகத்தின் சிக்கல்கள், குழப்பங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் அறிவிற்கு தன் லட்சியம் பூர்த்தி கிடைக்காத நிலைதான். முடிச்சிட்டார் மகரிஷி. இன்றைய உலகத்தினுடைய எல்லா சிக்கல்கள், குழப்பங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் நம்முடைய அறிவிற்கு அதனுடைய லட்சியம் என்னன்னே தெரியல, ரெண்டாவது அது பூர்த்தியும் அடையல. இதனால் அந்த வேகம் புலனுணர்விலே செயல்படும் போது துன்பங்களின் அளவும் எண்ணிக்கையும் மிகுந்து போகின்றன. அப்ப இந்த அறிவு, இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய அறிவு, புலனுணர்ச்சியிலே ஈடுபடும் பொழுது அதுல பல பல துன்பங்கள் இங்கு பெருகிக்கொண்டே இருக்கின்றன. ஆறாவது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. ஆறாவது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. வேலை முடிந்து பரிணாமம் பூர்த்தி அடைகிறது. அதைத்தான் பூஜ்யம், பூஜ்யர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஞானிகளுக்கு உண்டு. அது முழுமை பெற்று விட்டது
இறைவன் எடுத்த வேலை முடிந்து பரிணாமம் பூர்த்தி அடைகிறது. பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் பரிணாமத்தின் நோக்கம். அந்நோக்கம் நிறைவேறும் வரை மனிதர்களுக்கு அமைதி இல்லை. இது மகான்கள் பலமுறை ஆணித்தரமா சொல்றாங்க. நீ வந்த நோக்கமாகிய இறைவனை உணராத போது உனக்கு எக்காலத்திலும் அமைதி கிட்டப்போவதில்லை. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கோமை இல்லாதானான இறைவனுடைய தாழ் சேராதவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது என்பது அரிதிலும் அரிது. அப்ப தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த இறையுணர்வை பெறும் வரைக்கும் மனிதர்களுக்கு அமைதி இல்லை. அத்தக மனிதர்களை கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கு உலகத்திற்கு அமைதி கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காது. மனுஷனே அமைதி இல்லை. அப்ப மனிதனுடைய கூட்டமான சமுதாயத்திற்கோ சமுதாயத்தினுடைய கூட்டமான உலகிற்கோ ஏதாவது அமைதி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. கடலில் இருந்த நீர் கடலுக்கு திரும்ப போய் சேரும் வரை நீருக்கு அமைதி இல்லை. அந்த நீர் எங்கேயாவது நிற்குமான்னு பாருங்களேன், அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும், ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அதனுடைய நோக்கம் என்ன? கடல் நீரை அடைந்தால்தான் அது அமைதி அடையும். அப்ப இடையில் அது மேகமாக இருக்கிறது, மழையாக இருக்கிறது, அருவியாக இருக்கிறது, ஆறாக இருக்கிறது, ஆனால் கடலை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியம். இடையில பலவாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிறது. என்று கடலை அடைகிறதோ அப்பொழுதுதான் அதற்கு ஓய்வும் அமைதியும் 100% கிடைக்கும். அப்ப அந்த கடலிலிருந்து எழுச்சி பெற்ற மேகம் எவ்வாறு மீண்டும் அந்த நீர்த்துளி தன் மூலத்தோடு இணையும் பொழுது அமைதி கொள்கிறதோ, அப்படி இறைநிலை எழுச்சி பெற்ற 6வது அறிவு இறைவனோடு இணைந்தால் மட்டுமே அமைதி அடையும். இந்த அமைதியை தான் நம்ம நிம்மதி நிம்மதினு சொல்றோம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு ஒரு பாடல். எங்கே நிம்மதி, சரிங்களா? அது இறைவன் சன்னதி, அப்படி ஒரு பாடல். இறைவன் சன்னதி எங்கேயோ இல்லை, நமக்குள்ளேயோ இருக்கிறது, சரிதானுங்களா? அப்ப நம்முள் உள்ள அந்த இறை தன்மையை நாம் உணரும் வரை நமக்கு அமைதி இல்லை. இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அமைதி இல்லை. அப்படி பிரம்மமே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது. இவையெல்லாம் இடைநிலைதான். இனி மனிதனின் 6வது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன்னிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது. மகரிஷி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். மனிதனின் 6வது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன்னிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. அதுவரை அமைதி கிட்டாது. அதனாலதான் இந்த காலத்துல இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஆன்மீக எழுச்சி இப்ப இந்த காலத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் பாருங்களேன். இப்ப மக்கள் நிறைய தியானத்திலேயே யோக பயிற்சிகளையும் ஈடுபடுறத நம்மளால பார்க்க முடிகிறது. இது இன்னும் மேலோங்கும். இன்னும் 2-3 தலைமுறைகளிலே இந்த பொருட்களால் நமக்கு இன்பம் வராது என்ற ஒரு உணர்வு எப்பொழுது உலக மக்களுக்கு உணரப்படுகிறதோ அப்பொழுது அவர்களுடைய அறிவு முழுக்க இறைவனை நோக்கி திரும்பும். திரும்பியே ஆகணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டு, நாம பிரம்மம் தானா? உடல் தோற்றமாக இருக்கிறது, உயிர் ஆற்றலாக இருக்கிறது, மனம் உணர்வாக இருக்கிறது. 3 மனம்தான் நான் என்றால் மனம் என்று ஒன்று தனியாக இல்லையே. மனம்தான் நாமன்னு நினைச்சா மனம்னு ஒன்று தனியா இல்லையில்ல. உயிர் தானே மனம் என மறுபெயர் பெற்றிருக்கிறது. உயிரினுடைய படர்க்கிய நிலைதானே மனம். அப்ப உயிர் தான் நானா அப்படின்னா, உயிர்ங்கிறது என்ன? அது அணுக்களோட கூட்டு. அணுங்கிறது என்ன? அது பிரம்மத்தினுடைய இயக்க நிலை. இப்ப நாம யாரு? எனவே நாம் பிரம்மம். இவ்வளவுதான், மகிழ்ச்சி சிம்பிளா முடிச்சிட்டாரு. நாம தான் பிரம்மங்கிறது எப்படி உணர்ந்துக்கலாம், சரிதானுங்களா? அது ரொம்ப சிம்பிளா
இப்ப மனம்தான் நாமன்னு நினைக்கிறோம், மனம் தானே மனிதன்னு சொல்றோம். அப்ப அந்த மனம்ங்கிறது எங்கிருந்து வருது? உயிர்ல இருந்து எழுச்சி பெறுகிறது. அப்ப உயிர் தானே நானேன்னா நான் உயிர் நானுன்னு வச்சுக்கலாம். அப்ப உயிர்ங்கிறது என்ன? உயிர்ங்கிறது அணுக்களுடைய கூட்டு. சரி, அப்ப அணுதான் நானா? அப்ப அணுங்கிறது என்ன? அணுங்கிறது பிரம்மத்தினுடைய இயக்க நிலை. இயங்காமல் இருந்தால் பிரம்மம், இயங்கினால் அணு. அப்ப நான் யார்? நானே பிரம்மம். இவ்வளவுதான் சிம்பிள். இதை நம்ம தத்துவத்துல தெரிந்து கொண்டோம் அன்பர்களே, உணர்வாக பெற வேண்டும். அதற்குத்தான் இத்தனை யோக பயிற்சிகள், ஞான பயிற்சிகள். உணர்ந்து இப்பிறவிலே இறையுணர் பெறுவதற்கான வாய்ப்பை இன்று மார்கழி 1ஆம் தேதி முதல் நம்முடைய பயிற்சிகளை மிக தீவிரப்படுத்துவோம். இந்த மாதம் முழுக்க இறைவனை உணர்வதற்கான மாதமாக நம் முன்னோர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே இறையுணர் பெறுவதற்கு அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.